ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதில் வந்து நான் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணல, நானே தனியாக மசாலா ப்ரிப்பேர் பண்ணி மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் 1/2 kg எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், தக்காளி 2 நம்பர், ரெண்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா அரைக்க தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்பூன் தனியா, ஒரு 10 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 நம்பர் கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் ஜாதிபத்ரி. ஸோ இந்த மசாலா வந்து வறுத்து அரைச்சி பொடியாக எடுத்துக்க போகிறேன். தாளிக்கு தேவையான எண்ணெய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு மசாலா எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பொருளையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க. இப்போ நான் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் மிக்சரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுக்க போகிறேன். வறுத்தெடுத்த எல்லா பொருளையும் நான் நல்லா பொடியாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் கிரேவி ரெடி பண்ண போகிறேன். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் தான் வந்து நான்வெஜ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் நான் வெங்காயத்தை கொட்டி வணக்க போகிறேன். அதுலேயே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. நான் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம், அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மட்டன் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு மசாலா ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த மட்டன் வந்து நான் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன்.
ஆல்ரெடி நான் வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் மசாலா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு தேங்காய் கால் மூடி அரைச்சி ஊற்ற போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வரும். ஸோ இப்போ நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போதான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நான் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நான் அரைச்சி எடுத்த தேங்காய குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.